இருபத்தி மூணு தீர்மானம் அதில் இருபது தீர்மானம் கண்டன தீர்மானம் ஏறக்குறைய குறைய திமுகவை கண்டிக்கிறேன் திமுகவை கண்டிக்கிறேன் திமுகவை கண்டிக்கிறேன் எடுத்துட்டோம்னா அதுல வேற ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மோடி வேணுமா வேணாமா தான் இந்த பத்து ஆண்டு கால மோடி அரசனுடைய தோல்விங்கிறது இருக்குல்ல அதை நீங்க கண்டிக்கணும்ல மத்திய அரசை கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாஜகவே சாஃப்டோன்ல அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இவ்வளவு உச்சம் எங்கே தெரியுமா பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை கண்டிக்கிறேன்னு தீர்மானம் போடுறாங்க எவ்வளவு பெரிய பயம் சம்பவமாக அதுதான் காதுகுத்தா நடந்துச்சு பார்லிமெண்டுக்குள்ளே நடந்தது ஒரு தாக்குதல் ஒருவேளை ஆளுங்கிற சொல் அந்த தீர்மானத்தில் ஆனால் கண்டிக்கெல்லாம் வேண்டாம் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்குமே ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் விசாரணை கோப்புகள் ஆளுநர்கிட்ட பெண்டிங் இருக்கு அடுத்த நாளே கையெழுத்து போட்டுருவாரு அந்த பயத்தினால அவங்க செய்யல திமுகவை நோக்கி கூட்டணி இல்லாமல் நிற்க தயாரா அப்படின்லாம் அவங்க கேட்கறாங்க கூட்டணி இல்லாமல் அதிமுக நிற்பதற்கான சூழல் உருவாயிருக்குன்னா என்ன யாரும் உங்களை கண்டுக்கல யாரும் உங்களை நம்ப தயாராக இல்லை உங்களோடு போன ஆண்டு வரைக்கும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் கூட்டணியில் இருந்த கட்சிகளே கூட பாஜக பக்கம் போறதுக்கு தயாரா இருக்காங்க உங்க கூட வரதுக்கு தயாரா இல்லைங்கும் பொழுது ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி முற்று முழுதாக தோற்று இருக்கிறார் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஆய்வாளர் திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் இப்போ ஆளுநரை எதிர்ப்பது அப்படின்னா நீங்கள் க்ளைம் பண்ணது அப்படிங்கிறது மாநில சுயாட்சி சார்ந்து அதிமுகவோட பெட்டராக செயல்படுவோம் அப்படின்னு க்ளைம் பண்ணதால் அப்போ நீங்கள் செய்யணுங்கிற இதை தானே அவங்க கேட்குறாங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குங்க அதாவது இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு ஆளுநர் பன்வாரிலார் புரோஹித் இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு அவங்க சொல்வதற்கு முன்பு திமுக போராட்டத்தை அறிவித்தது ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் உள் ஒதுக்கீடு கொடுக்குறாரு அது கமிஷன் வந்து பத்து பர்சன்ட் கொடுக்க சொல்லுது அதை குறைக்கிறாங்க ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டாக எப்படி குறைச்சாங்க யார் சொல்லி குறைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல காலையில் முதல் நாள் இரவு மாலை வந்து திமுக போராட்டம் அறிவிக்கிறது ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்கு வரிசையாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்கள் ஒரு யோசனையை அரசு கொடுக்குறார் அரசாணை நீங்கள் வெளியிடலாம் அப்படின்ட்டு அரசாணை வெளியிடுவதற்கு அதிமுக தயாராகிறபோது ஆளுநர் கையெழுத்து போட்டார் எல்லாருக்கும் தெரியும் அப்போது ஆளுநரை எதிர்கட்சி கேள்வி கேட்பது எவ்வளோ எஃபெக்டிவாக செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கி வச்ச கட்சி திராவிட பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் வந்து திமுகவை எதிர்பாருங்க சார் குற்றம் சொல்லுங்கள் அது நீங்கள் அரசியல் ரீதியாக செய்கிறது தான் நான் அதெல்லாம் மறுக்கலை ஆனால் உண்மையான காரணி யாருங்கிறதை சேர்த்தாவது பேசணும்ல குறைந்தபட்சம் இப்படி இப்படி பேசலாம்ல ஆளுநருக்கு உரிய அழுத்தம் கொடுக்காத திமுகவை கண்டிக்கிறேன்னா சொல்லணும்ல இல்லையே அவ்வளவு பயம் எதுக்கு உங்களுக்கு சாங்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு இதுக்கு கொடுக்க மாட்டேன்னா அவ்வளோதான் வித்யா அவ்வளவுதான் ஒருவேளை ஆளுநர் சொல் அந்த தீர்மானத்தில் ஆனால் கண்டிக்கெல்லாம் வேண்டாம் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்குமேனால் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் விசாரணை கோப்புகள் ஆளுநர்கிட்ட பெண்டிங் இருக்குது அடுத்த நாளே கையெழுத்து போட்டுருவார் அந்த பயத்தினால அவங்க செய்யலை அப்போ இந்த பயம் தானே கூட்டணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதாவது இப்போ இந்த இடத்துல ஆளுநர் அப்படிங்கிறவரை தான் பாஜகவினுடைய பொலிட்டிக்கல் ஒர்க்கையும் செஞ்சிட்ருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ அதில் இருந்து இல்லை இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி அதுக்கு அதை நம்ம வந்து விளக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு சாதாரண எந்த ஒரு வீதியில் போய் ஆளுநர் யாரின் குரலாக பேசுகிறார்னு கேட்டிங்கன்னா மக்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க அவர் பாஜகவின் குரலாக பேசுகிறாருன்னு ஊடகங்களில் ஆளுநரை டிஃபண்ட் பண்ணுறதெல்லாம் யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான் உட்காந்து டிஃபண்ட் பண்ணுறாங்க வலதுசாரிகள்னு பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் தான் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க கவர்னர் ஆஃபீஸில் இருந்தால் டிஃபெண்ட் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க அவர் பாஜகவுக்காக தான் பேசுகிறார் அதிலலாம் எந்த கருத்துமே நமக்கு இல்லை ஒரு ஆளுநர்ன்னு இல்லாமல் பக்கத்து மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு சேர்த்து சமாளிக்க வேண்டிய தேவை இருக்கு சேர்த்து சமாளிக்க வேண்டிய தேவைன்னெலாம் அதில் ஒன்றும் இல்லை தேர்தலால் நின்று எந்த விதமான வெற்றியையும் பெற முடியாதவர்கள் வந்து கொள்ளைப்புறம் வழியாக அதிகாரத்தை அடைந்துவிட்டு பெற்று வந்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது ஒரு அறம் இருக்கணும்ல அந்த அறம் மீறல் நடக்குது அறத்தெல்லாம் மீறி குழி தோண்டி புதைச்சிட்டு சாபம் கொடுக்குற வேலையும் நடக்குது அறத்தின் வழி நின்றவர்களே சாபம் கொடுத்தா பழிக்காதுன்னு நம்புகிறோங்க நாங்கள் இவங்க அறம்னு என்ன அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நான் சாபம் கொடுக்குறேன்னு வரதெல்லாம் வந்து எந்த கணக்கில் சேர்ப்பதுன்னு தெரில எனக்கு இப்போ நிதியமைச்சர் அவர்கள் இங்கே சுற்றுப்பயணமெல்லாம் மேற்கொண்டாங்க மழை வெள்ளம் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து வந்து பயணத்தை முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கான வலியுறுத்தலையும் அதிமுக செய்திருக்கணும் மாநில உரிமை என்கிற இருந்து அப்படின்னு பார்க்குறீங்களா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது சார் இந்த பேரிடர் கால நிதி பிரச்சனை குறித்து பேசுகிறப்போ அவங்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தப்போ அண்ணா வந்து ஹோம்லேண்டில் ஒரு கற்று எழுதுகிறார் குறைந்தது ஆயிரம் கோடியாவது நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு என்ன கான்டெக்ட்ஸ்னால் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அலோக்கேஷன் போடுது தமிழ்நாட்டுக்கு ஒரு முந்நூறு நாலு கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் ஆயிரம் கோடியாவது கொடுங்க அப்படின்னு அவர் எழுதினார் அப்போ அன்னைக்கு நடந்தது காங்கிரஸ் ஆட்சி ஒருவேளை ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து நான் இவங்க நாலு நல்ல திட்டங்கள் செய்து விட்டால் காங்கிரஸுக்கு நல்ல பேர் வந்துடும் அது நமக்கு பொலிட்டிக்கலாக செட்பேக்குங்கிறது குறித்த எந்த சிந்தனையும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது நடந்தால் போதுங்கிற குரல் அந்நாட்டுலேருந்து வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்கி புயல் தாக்குது டிசம்பர் மாதம் பரமேஸ்வர் பாலின்னு ஒரு ஆடிட் ஆஃபீஸர் வரார் அந்த ஆடிட் ஆஃபீஸருக்கு எங்களுடைய தலைவர் திமுகனுடைய தலைவர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் கடிதம் எழுதுறார் மாநில அரசு பதிமூணாயிரத்தி ஸ்சம் கோடி ரூபா கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் கோடியை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு கஜா புயலுக்கு ரெண்டாயிரத்தி இவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கோடி நிவாரணம் கேட்டாங்க ஆர்பி உதயகுமார் புலம்புனார் என்ன புலம்புனார்னா இவங்க கொடுத்தது முந்நூற்றம்பது கோடி இந்த முந்நூற்றம்பது கோடியும் வந்து எஸ்டிஆர்எஃப்லேருந்து கொடுத்துருக்காங்க என்டிஆர்எஃப்லேருந்து பைசா கொடுக்கல அப்படின்னு சொன்னார் அன்றைக்கு முதல் ஆளாக ஒன்றிய அரசு பாகுபாட்டோடு நடக்கிறது டிஸ்கிரிமினேட் பண்ணது தமிழ்நாட்டை அப்படின்னு வந்து கண்டித்தவர் திமுகவினுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அப்போ ஒரு பேரிடர் காலத்தில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு எகைன் நாங்கள் தான் டெம்ப்ளேட் வகுத்து வச்சுருக்கோம் அந்த டெம்ப்ளேட்டையாவது இவங்க ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று நேத்தி பிரச்சனையில் காவிரி குறித்த ஒரு தீர்மானத்தை வந்து அவர் போட்டிருக்கார் காவிரி பிரச்சனையில் தீ நாங்கள் வந்து தீர்மானம் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் அவையை முடக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு அவையை முடக்கினேன் காவிரி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அந்த டேட் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார் அது ஏன் அவையை முடக்குனாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குல்ல அன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு மோடி கூட்டணி விட்டு வெளில வராரு என்ன காரணம்னு சொல்லிட்டு வெளில வராருன்னா ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு அதை எதிர்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுக்காததுனால மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் அந்த கட்சி கொண்டு வருது தெலுங்கு தேசம் அந்த அந்த மூ மோஷன் இருக்குல்ல நான் மோஷன் ஹவுஸுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவையை முடக்கியது அதிமுக பாஜக மீது ஒரு சின்ன கீரல் கூட கூடாதுங்கிறதுக்காக அவையை முடக்கிவிட்டு அது காவிரிக்குன்னு இன்னைக்கு நாடகம் ஆடுறாங்க காவிரிக்காய் இருந்தால் ரெண்டு இன்சிடென்ட் என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது அதே ஒரு இடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் காவிரி விவகாரம் தொடங்க பாரா பிரதமரை சந்திக்கணும்னு முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல சில ஊடகங்கள் இல்லை அப்படி அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கலன்னு பிரேக் பண்ணுறாங்க அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கல நேரடியாக பிரதமரை கண்டிச்சார் நீங்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை எப்படி சந்திக்காமல் தடுக்கலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டார் எடப்பாடி பழனிசாமி கேட்கல அதிமுக கேட்கல திமுகனுடைய தலைவர் கேட்டார் நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஜெயக்குமார் அவர்கள் மார்ச் மாதம் நாலாம் தேதினு நினைக்கிறேன் ஒரு பேட்டி கொடுக்குற ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இல்லை அவர் அப்பாயின்மெண்ட்லாம் டிக்ளைன் பண்ணலை நாங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்னு வெயிட் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸ் வரலை அவர் சந்திக்கலை அப்படியே கட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நூற்றி பத்து வீதியின் கீழே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இது மக்களாட்சி மாண்புக்கு எதிரானது நீட்டு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு ஆல் பார்ட்டி எம்பிஸ் வந்து உங்களை சந்திக்கணும்னு தேதி கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு தமிழ்நாடு சட்டமன்றம் திமுக ஆட்சி காலத்தை கண்டன தீர்மானம் நிறைவேற்றியது வித்தியாசம் இருக்கிறது மாநில சீயாட்சியை யார் பேசுகிறதுங்கிறதுக்கான அடிப்படை இதெல்லாம் இல்லை இப்போ அந்த இடம் தான் அவங்க பல விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ இவங்க வந்த பிறகும் கூட நாங்கள் பேர்தி விடுவிப்போம் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் வரலை ஆனால் அப்போ கடந்த காலத்தில் கர்நாடகாவிலிருந்து கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று போன குழுவில் நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரீவைன் பண்ணி ஒரு பேசு பொருளாக்குறாங்க அது அப்படி ஒரு தேவை இருக்கிறதா பழசம் நோக்கி போகிறது இல்லை பழசம் நோக்கினா ரொம்ப இந்த ஸ்டாண்ட்லேருந்து அவங்க மாற்றி இன்னைக்கு பேசியிருந்தாங்கன்னா நம்ம பழச விட்டுரலாம் பழச ரொம்ப அரசியலை சோண்டணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அன்னைக்கு எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி எடுத்துட்டாங்கன்னா அதை விட்டுலாம் இன்றைக்கி அவங்க மாற்றின் நிலைப்பாடு எதையுமே அறிவிக்கலையே ஏன்னா அது அது இவங்களுக்கும் பொருந்தும் இவங்க வந்து சிறுபான்மையினரை வஞ்சிக்கக்கூடிய திமுகவை கண்டிக்கிறேன்னு ஒரு தீர்மானம் இருக்கிறது இதை வந்து அதிமுக பேசுவதற்கான அடிப்படை தார்மீகம் ஒன்றும் கூட கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் சிஏஏ பில்லு பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகுது இந்த பில்லு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு அண்டை நாடுகளான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட இன்னும் சில நாடுகள் அங்கேருந்து வந்த இஸ்லாமியர் அல்லாத இதர அந்த ரிலீஜியஸ் பேரெல்லாம் போட்டு அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது சட்டம் அதை வந்து ஹவுஸில் ராஜ்யசபாவில் அது பாஸ் ஆகுமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தபோது பெரிய டிபேட் நடக்குது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் டிபேட் அந்த டிபேட்டில் திமுகவை சேர்ந்த எம்பி திருச்சி சிவா அவர்கள் ரெண்டு அமெண்ட்மெண்ட் அதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் பில்லு பாஸ் ஆக போதுன்னு தெரியுது எப்படியும் தே ஹாவ் மெஜாரிட்டி எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு தெரியுது குறைந்தபட்சம் இதையாவது செக்யூர் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு அமெண்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரார் அதில் ஒன்றாவது அமெண்ட்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் அண்டை நாடாக படுது இலங்கை எப்படி அண்டை நாடாக படாமல் போணுச்சு அப்படின்னு முதல் தீர்மானம் ரெண்டாவது இஸ்லாமியர்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது தீர்மானம் இந்த க ரெண்டு திருத்தத்தையும் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்க மேற்கொள்ளணும் அதுக்காக செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு ஒரு ஒரு மோ மோஷன் வருது அதை வந்து முறியடிக்கிறாங்க நீங்கள் சிஏஏ பில் ஆதரிச்சிங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் அது திருத்தம் கோரணும் இல்லை ஈழத்தமிழர்கள் நலனுக்காகவும் இஸ்லாமியர் நலனுக்காகவும் ரெண்டு திருத்தத்தை திமுக கோரியதில்ல செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு அந்த திருத்தத்தை கூட அதிமுக ஆதரிக்கலை எதிர்த்து பதினோரு எம்பிக்கள் ஓட்டு போட்டாங்க அடுத்து அந்த சிஏஏ பில்லு பாஸ் ஆகுது அதில் நூற்றி இருபத்தஞ்சு பேர் அந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணுறாங்க ஒரு தொண்ணூத்தொம்போதுலேருந்து தொண்ணூத்தொம்பது நூற்றி ப ஆறுன்னு நினைக்கிறேன் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க பதினோரு அதிமுக எம்பிக்கள் அதில் ஒருத்தர் இஸ்லாமியர் முகமது ஜான் இறந்து போயிட்டார் அவர் உட்பட ஆதரித்து வாக்களித்ததுனால தான் அன்றைக்கி இந்த பில்லு நிறைவேறிச்சு பிஜு ஜனதாதளும் அதிமுகவும் எதிர்த்து வாக்களித்திருக்குமே ஆனால் அன்னைக்கு இந்த பில்லு வந்து நிறைவேறியிருக்காது அவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சாங்க இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா அதே டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதி நினைக்கிறேன் நேரடியா ஒரு பேட்டி குடுக்கிறாரு எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை நாங்கள் தான் ஆதரித்தோம் அப்புறம் என்ன அர்த்தம் எங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல விஷயம் ஆதரிக்கிறதுக்கு யாரும் அப்படின்னா நாங்க தான் ஆதரிச்சோன்னு அர்த்தம் அதிமுக நேரடியாக ஆதரித்ததுன்னு ஒப்புக்கொண்டார் இல்ல அவரே சட்டமன்றத்திலும் கேட்டார் அதனால பாதிக்கப்பட்ட ஒருவரையாவது சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஜனவரி மாதம் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா நாங்கள் ஏப்ரல் இருபதில் வந்து இதை தொடங்க போகிறோம் எதை என்பிஆரை தமிழ்நாட்டில் தொடங்க போகிறோம்னு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே அன்றைக்கி சொல்லலை இவர் சொன்னார் என்பிஆரை நாங்கள் இங்கே தொடங்க போகிறோம் அப்படின்னுட்டு ஆனால் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சிஏவை திரும்ப பெறக்கூறுவோம் யாரை பக்கத்தில் வச்சுட்டு பிஜேபியை கூட்டணி வச்சுக்கிட்டு சொன்னாரா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க அடுத்த சட்டமன்ற கூட்டத்தோட செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றுல நடக்கிற போது சிஏஏவை திரும்ப பெற வேண்டும்னு தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய போது வெளிநடப்பு பண்ணிவிட்டு போயிட்டீங்கல்ல ஏன் அதை ஆதரித்து போடக்கூடாது நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் முன்னாடியே வெளிநடப்பு பண்ணிட்டோம் பில்லு டேபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே டேபிள் ஆக தெரியும்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகண்ட் கொண்ட தீர்மானம்னு தெரியும்ல ஈழத்தமிழர்கள் நலனையும் இஸ்லாமியர்களோட நலனி காப்பாற்றுவதற்கான தீர்மானம்னு தெரியும்ல உள்ளே வந்து ஊட்டி ஒப்பட வேண்டியதானே அப்ப அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் துரோகம் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைப்பதற்காக நாங்கள் போராடுவோம்னு சொல்லுற போது அந்த மக்கள் சிரிக்க மாட்டாங்க முட்டாளுன்னு நினைச்சிட்டா தீர்மானம் நிறைவேற்றுவீங்க இல்ல ஒருவேளை சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் கூட எடுத்துக்கலாம் இல்ல ஒன்று செப்டம்பர் வரைக்கும் மனம் மாறலையே சார் உங்களுக்கு சரி மாறிடுச்சு நாங்கள் செய்தது தவறுதான் அழுத்தமெல்லாம் கொடுக்கல நாங்கள் தான் செஞ்சோம்னு சொன்னீங்கல்ல குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுத்தாங்க அதனால செஞ்சோம்னு சொல்ல வேண்டியது தானே அது கூட சொல்ல நீங்க தயாராகிங்களே நாங்கள் வரலாற்றில் ஒரு பிழை செஞ்சுட்டோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிழை செஞ்சுட்டோம் அதுக்காக அந்த மக்கள் எங்களை மன்னிக்கிட்டோம் கேட்பாரா கேட்கணும்ல நிலைப்பாட மாத்திக்கிட்டேங்கிறத எப்படி நீங்க நாங்கள் நம்புறது தொடர்ந்து தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சரியாக கையாளக்கூடிய அளவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திரும்ப திரும்ப வைக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் அது எதையுமே ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலை இந்த இன்சிடென்ட்டையும் குறிப்பிட்டு இந்தந்த நிகழ்வுகளின் காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியில் இருந்தபோது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது குறிப்பிட்டு சொன்னோம் சாத்தான்குளம் காவல்நிலைய படுகொலையினால சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது பதிமூணு பேரை தூத்துக்குடியில் துள்ள துடிக்க கொன்னதுனால சட்டம் ஒழுங்கு சீர்கொட்டது பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை செய்ததுனால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது அப்படின்னு நாங்கள் பட்டியல் போட்டோம் இன்றைக்கி அந்த மாதிரி அவங்களால எதுவும் போட முடியல ஸோ பொதுப்படையாக பேசுகிறார் பொதுப்படையாக பேசுறதுனால நம்ம டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது அவங்க ஃபுல் டேர்ம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவங்க பாதி நம்ம பாதி அதனால் விட்டரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுக ஃபுல் டேர்ம் இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதையும் இருபத்தி ஒன்றையும் கம்பேர் பண்ணுவோம் நேஷ்னல் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அதிகாரப்பூர்வ புள்ளிவரம் படி ரெண்டாயிரத்தி இருபதில் ஐபிசி கிரைமு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூறு தமிழ்நாட்டில் எஸ்எல்எல் கிரைமு ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் அதில் போடுற கிரைம் வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி எழுநூறு கிரைம் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரமாக குறைஞ்சிருக்கு ஐபிசியில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கிரைமை குறைஞ்சிருக்கும் ஐபிசில அப்படியே வந்தீங்கன்னா எஸ்எல்எல் கிரைம்ஸ்ல நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணா குறைஞ்சிருக்கு ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபதில் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒரு கிரைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாலு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தாறு கிரைம் தான் பத்து லட்சம் கிரைமை ஓராண்டு இடைவெளியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு குறைத்திருக்கிறது தடுத்திருக்கிறது ரேட்டு படி பார்த்திங்கன்னா ஐபிசி கிரைம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்கு அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு எஸ்எல்எல் கிரைம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு கிரைம்ஸ் டைம்ஸ் குறைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த கிரைம் எழுபத்தெட்டு புள்ளி இருபத்தாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் எட்டு நிலைய மரணம் பதினெட்டில் ஒரு பதினெண்டு நிலைய மரணம் பத்தொம்போதில் பதினோரு நிலைய மரணம் இருபதில் ஆறு நிலைய மரணம் இருபத்தொன்னில் அவங்க இருந்தபோதே ரெண்டு காவல்நிலைய மரணம் இப்படியெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு மரணங்கிற அளவுக்கு குறைத்திருக்கிறோம் சட்டம் ஒழுங்கை பெருமளவு பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அவர்கள் ஆட்சியில் இருந்த சீர்கேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைத்து வருகிறோம் அப்படிங்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த டேட்டா நீங்கள் இதை ஆரம்பிக்கும்பொழுது மூன்று விஷயங்கள் குறிப்பிட்டீங்க பாயிண்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அது ஸ்டெர்லைட் ஆகட்டும் அல்லது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் பெனிக் ஜெயராஜ் அடித்து கொல்லப்பட்டதோ அல்லது பொள்ளாச்சி விவகாரமோ கிட்டத்தட்ட மோர் தென் ஹாஃப் ஆஃப் த டைமும் ரொம்ப தஷ்டம் பட்டு இதெல்லாம் வழக்காக முடிச்சு அதனுடைய ஃபைனல் கன்வெக்ஷன் நோக்கி நகரத்துக்கு நம்ம அதுக்கான சூழல் வரலையாக தொழில் நடவடிக்கை மீதான பிரச்சனைகள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோமா அதனோட ப்ரொசீடிங்ஸ் தொடங்கியிருக்கா அப்படிங்கிறது தான் இது பண்ணோம் நீங்கள் வெறும் அரசு மட்டுமே ஒரு வழக்கை விரைந்து முடிக்க முடியாது எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் அவன் நீதிமன்றத்தினுடைய நேரம் இந்த மாதிரி பல்வேறு காரணிகளை மையப்படுத்தி தான் நீங்கள் இதை பிரச்சனை நம்ம அணுக வேண்டியிருக்கிறது அதனால வந்து இது வரும் அரசினுடைய குறை மட்டும் கிடையாது சிஸ்டத்தோட பிரச்சனை ஜூடிஷியலாகவே வருடங்கள் எடுக்கிற அஇஅதிமுக எடப்பாடி தரப்பு தன்னுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்பது தான் எங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கண்டனங்களை அரசை நோக்கி திமுகவை நோக்கி செலுத்தியிருக்கிறாங்க எப்படி உங்களுக்கு எதிராக கலந்து அவங்க அமைச்சிருவாங்களா எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து என்னுடைய ஒரே அஜெண்டா திமுக எதிர்ப்பு தான் கொள்கை அடிப்படையில் திராவிட இயக்கத்திற்குள்ளாக இந்த மாறுபட்ட ஆல்டர்னேட்டிவ் கொள்கைகளையும் வைப்பதற்கான இடம் அவங்களுக்கு ஒரு நாள் வரலாற்றில் இருந்தது கிடையாது அந்த கொள்கைகளை செயல்படுத்துறதில் அதற்கு மேற்கொண்ட துரோகங்களில் அதெல்லாம் தனி கதை ஆனால் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆப்போனண்ட்டாக தாங்களை அவங்க ஒரு நாள் கட்டமைச்சிக்க முடியாது அப்போ நேரடியாக திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய வரலாறு அந்த கட்சியினுடைய தன்மை கட்சியினுடைய கட்டுமானம் எல்லாமே அது அடிப்படை தான் அதனால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேரடி திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறதுல ஆச்சரியம் கிடையாது அது அவங்களுடைய இயல்பு அதை வந்து ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு தீர்மானம் அதில் இருபது தீர்மானம் கண்டன தீர்மானம் ஏற குறைய திமுகவை கண்டிக்கிறேன் திமுகவை கண்டிக்கிறேன் திமுகவை கண்டிக்கிறேன்ங்கிறத எடுத்துட்டோம்னா அதில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு தான் அந்த தீர்மானங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அது நாடு முழுக்க மோடிங்கிற ஒரு ஒரு ஃபாசிச சக்தியை வீழ்த்துவதற்காக அணிச்சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ப்ரைமரி அஜெண்டா ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல தேர்தல் போய் நிற்க போகுது அதுக்கான சமயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பாஜக என்கிற பெயரே இல்லாமல் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளிலே வந்துவிட்டோன்னு சொன்ன பிறகும் அந்த தீர்மானம் இருபத்தி மூணு தீர்மானத்தில் ஒரு இடத்துல கூட பாஜகங்கிற சொல்லே அவர்களுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் இல்லை அப்படிங்கிறது அந்த கட்சி இன்னமும் என்ன தன்மையோடு இருக்கிறது பாஜகவே அது எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி இல்லை இப்போ இந்த இடம் அவங்க என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறாங்க ஆனால் அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரில்ல காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேருமே ஒன்றியத்தில் யார் இருந்தாலும் அவங்க மத்திய இல்லைன்னுங்கிறாங்க மத்தியில் யார் இருந்தாலும் எங்களை வஞ்சிக்கக்கூடிய சொல் மாற்றான் தாய் மனப்பான்மைங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு கூட இன்னொரு டிஃபென்ஸ் எடுக்கணுங்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக என்ன அவங்க கூட நாங்கள் ஏன் போட்டி பண்ணோம் நாலு பர்சண்ட்டு கீழே இருக்கிற கட்சி தானேன்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அது சரியா தானே இருக்குல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மோடி வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நேஷனல் வைட் இஷ்யூ தான் பேச போகிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த பத்து ஆண்டு கால மோடி அரசனுடைய தோல்விங்கிறது இருக்குல்ல அதை நீங்கள் கண்டிக்கணும்ல மத்திய அரசை கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாஜகவே டோனில் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் நீட்டு குறித்து அவர் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பில்லில் ஐ மீன் அந்த தீர்மானங்களில் நீட் வேண்டாங்கிற இதில் மிக உறுதியாக திமுகவும் இருக்கிறது அதிமுகவும் இருப்பதாக சொல்கிறது யாரால் அந்த நீட் இன்றைக்கி சஸ்டெயின் இருக்கு நீட்டை பாதுகாப்பது யார் ஒன்றிய பாஜக அரசு ஆளுநர் இன்றைக்கி அந்த பில்லு யாரிடம் இருக்கிறது குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது நீங்கள் அந்த பில்லை வந்து குடியரசு திமுக நீட் தேர்வில் வந்து துரோகம் செய்த திமுக அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க பிரச்சனை இல்லை சொல்லிவிட்டு ஆமாம் அதை கண்டிக்கிறோன்னு தீர்மானம் போடுறீங்களா அடுத்த வார்த்தை நாங்கள் குடியரசுத் தலைவரை வலியுறுத்துக்கிறோன்னு போட்டிருந்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச நியாயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ ஒன்றிய அரசையோ எந்த இடத்துலையும் பேசாமல் பாஜகங்கிற சொல்லே பயன்படுத்தாமல் வெறும் திமுகவை நோக்கி அவதூறுகளை பரப்புவது மட்டும்தான் அந்த தீர்மானங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது நீங்கள் ஒரு கூட்டணி முறிகிறது அப்படிங்கிறது வரலாற்றில் புதியது கிடையாது பல கூட்டணிகள் அதற்கு முன்பு முடிஞ்சிருக்கிறது சேர்ந்துருக்கிறது கூட்டணி முறுகிறப்போ இருந்து ஒரு சம்பிரதாய அறிக்கை வரும் என்ன அறிக்கை வரும்னா எதிர்கட்சிகளை அல்லது கூட்டணி முறிகிற அந்த கட்சியை தரக்குறைவாக திட்டாதீங்க கீழ்த்தரமாக நடத்தாதீங்க அப்படின்னு வரும் ஆனால் விமர்சிக்கவே விமர்சிக்காதீங்கிற ஒரு அறிக்கை வந்து ரெண்டு தரப்புல இருந்தும் வந்தது பாஜக இருந்தும் வந்தது அதிமுக தரப்புல இருந்து வருது அப்போ இன்டென்ஷன் என்ன நீங்க அதிமுகவை ஊழல் கட்சி என்று சொல்லிக்கொட்டிருந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க விமர்சிக்காதீங்கிறீங்க கூட்டணி விட்டு வெளில வந்த பிறகு விமர்சிக்காதீங்கிறீங்க ஒன்றிய அரசனுடைய சீரியடுகளை இந்தியாவே ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிறப்போ நீங்க அந்த அரசனுடைய தோல்விகளை விமர்சிக்கணும்ல கீழ்த்தரமாக விமர்சிக்க ஆகுதிங்க அப்படிங்கிறது வேற விமர்சிக்காதீங்கிறதுக்கு அர்த்தம் வேற அப்போ நீங்கள் இன்னைய வரைக்கும் அவர்களோடு வந்து ஒரு நல்ல நட்பிலும் நல்ல ஒரு திரைமரவு தான் இருக்கீங்கிறது வெளிப்படையாக தெரியுது இல்லை திரும்ப திரும்ப அவங்க நாங்கள் வெளியில் வந்தோன்னே தினசரி சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன பண்ணா திருப்தி அவங்க ஏன்னா திரும்ப திரும்ப அவர்களோட கூட்டணி தொடர்கிறது ஒரு கள்ள கூட்டணிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அந்த வந்துக்கிட்டே இருக்கே அந்த பேகேஜை ஏடிஎம்கே கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா சிம்பிள் அப்படியெல்லாம் நான் எங்களுக்கு அந்த நோக்கமெலாம் கிடையாது இந்த அவசியமும் கிடையாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவங்க வந்து வெளிப்படையாக திமுகவை நோக்கி கூட்டணி இல்லாமல் நிற்க தயாரா அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க கூட்டணி இல்லாமல் அதிமுக நிற்பதற்கான சூழல் உருவாகிருக்குன்னா என்ன யாரும் உங்களை கண்டுக்கலை யாரும் உங்களை நம்ப தயாராக இல்லை எந்த ஒரு சிறிய கட்சியில் தொடங்கி பெரிய கட்சிகள் வரைக்கும் பாஜகலேருந்து எல்லா பல கட்சிகளும் பா பாமகவாக இருக்கட்டும் வாசனவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியை எடுத்துக்கொண்டாலும் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்புவதற்கு தயாராக இல்லை உங்களோடு போன ஆண்டு வரைக்கும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் கூட்டணியில் இருந்த கட்சிகளே கூட பாஜக பக்கம் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க உங்கள் கூட வரதுக்கு தயாராக இல்லைங்கும் ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி முற்று முழுதாக தோற்று இருக்கிறார் கட்சிகளினுடைய கூட்டணி கட்சிகளுடைய நம்பிக்கையே பெற முடியாத ஒருவர் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப இப்போ அவர் கூட்டணி நாங்கள் தனியாக நிற்கிறோங்கிறது வந்து துணிச்சலின் விளைவு கிடையாது யாரும் துணைக்கு இல்லைங்கிறதுனால வருது யாரையும் எங்களை மதிக்கலை யாரும் எங்களை நம்பலை அப்படிங்கிறதுனால வருது அதனால் வித்தியாசம் இருக்கிறது சரி பாஜகவே அவர்கள் வந்து தினசரி விளக்கம் கொடுக்கணுமா ஆனால் தேவையில்லை இந்த இருபத்தி மூணு தீர்மானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மோடியை கண்டுச்சிருக்கேன் நீங்க மோடியை தவறே பண்ணலையா ஒன்பது ஆண்டுகளில் மோடி தப்பு பண்ணாரு உங்களால சொல்றதுக்கான இடமே இல்லையா ஒரு ஒரு தவறு கூட உங்க கண்டில் படல ஏதோ ஒரு தவறு இருக்குல்ல அதை கண்டிக்கிறேன்னு ஏன் தீர்மானம் போடல தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு பாதகமான செயல்பாடுகளில் பாஜக ஈடுபடவே இல்லையா ஒன்பது ஆண்டுகளில் நீங்கள் கூட்டணிக்கு விட்டு வெளில வந்த பிறகு வச்சுப்போம் கூட்டணியில் இருந்த காலத்தை விட்டுருவோம் கூட்டணி விட்டு வெளில வந்த பிறகு இந்த ஆறு மாதங்களில் ஏதாவது ஒரு இடத்துல கூட உங்களால் பாஜக தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா அப்போ அதை கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது இவ்வளவு உச்சம் எங்கே தெரியுமா பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை கண்டிக்கிறேன்னு தீர்மானம் போடுறாங்க எவ்வளவு பெரிய பயம் சம்பவம் அது அதனால் காது குத்தா நடந்துச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்தது ஒரு தாக்குதல் அது ஒரு புகை குண்டு தாக்குதல் நிறைய ஊடகங்கள் வந்து புகை குப்பின்னாங்க புகை உமிழும் கருவின்னாங்க வண்ண குப்பின்னாங்க இந்த மாதிரி அவங்க மோடியினுடைய பாதம் தாங்கிகள் எல்லாம் பல்வேறு சொற்களில் அதை பயன்படுத்தினாங்க அந்த சொல்ல கூட பயன்படுத்துவதற்கு தயாராக ஏடிஎம்கே இல்லை அது சம்பவம்னு குறிப்பிடுறாங்க இப்போ எந்த அளவுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் சாட்சி என்ன நோக்கமா இருக்கும் இப்போ ஒருவேளை பாஜக விட்டு விலகி வந்து நிற்கிறார்கள் அப்படின்னா என்ன நோக்கம்னு நீங்க ஒரு பொலிட்டிகல் அப்சர் வர அதை அப்சர்வ் பண்ணல சிறுபான்மையினர் ரோட்டை வந்து குறிவைத்து சிதறடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் வந்து அவர்கள் வெளியிலே வந்து போடக்கூடிய நாடகம் அப்படின்னு நான் கருதுறேன் அதுதான் நோக்கமா இருக்கும் வேற எதுவும் நோக்கமா இருக்காது நீங்க அவர் ரொம்ப தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு மைனாரிட்டி அதாவது ம இஸ்லாமிய கைதிகள் நான் டேட்டாவே இருக்கேன்ட்டேன் இஸ்லாமிய கைதிகள் சிறையிலிருந்து விடுவிப்பது தொடர்பாக ஒரு தீர்மானம் இருக்கிறது நீங்கள் அதில் யாரை கேள்வி கேட்கணும் யாரை கண்டிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு ஆயுள் சிறை கைதி இரெஸ்பெக்டிவாக அவர்களுடைய மதம் கிரைமு இதெல்லாம் தாண்டி அவர்களை விடுவிப்பதற்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது முதல்ல ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு ரூல்ஸை கொடுக்கும் பரிந்துரையை அந்த பரிந்துரை அடிப்படையில் மாநில அரசு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும் அந்த ரூல்ஸ் படி தகுதியானவர்களை விடுவிப்பதற்கான ப்ராசஸை வந்து மா மாவட்ட அளவிலான குழு அப்ரூவ் பண்ணும் அப்புறம் மாநில அளவிலான குழு அப்ரூவ் பண்ணும் திருப்பி அரசு ஒரு அரசாணை போட்டு அதை வந்து கோப்புகளாக ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸில் ஃபேக்சுவல் ரிப்போர்ட்னு கவர்னர் ஆஃபீஸ் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்டில் இந்த மூன்று ஆண்டுகளில் ஐநூற்றி எண்பது ப்ரப்போசல் எங்களுக்கு வந்துச்சு சிறை கைதிகளை விடுதலை விடுவிப்பது தொடர்பாக அதில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டை நாங்கள் சாங்ஷன் பண்ணிட்டோம் நூற்றி அறுபத்தஞ்சு ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஐம்பத்தி அஞ்சு பரிசீலனையில் இருக்கிறது அப்படின்னு கவர்னர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தகவல் இப்போ இவங்க இஸ்லாமிய கைதிகள் விடுதலை அப்படின்னு கேட்குறது ரிஜெக்ட் செய்யப்பட்ட இந்த நூற்றி அறுபத்தஞ்சு கோப்புலையும் அண்டர் எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி மூணு கோப்புகள்லேயும் தான் இருக்கு அது யாரோட ஆஃபீஸில் பெண்டிங் இருக்கு ஆளுநருடைய ஆஃபீஸில் பெண்டிங் இருக்கு தன்னுடைய உரையிலேயோ அல்லது தீர்மானத்திலேயோ ஆளுநருங்கிற சொல்லே இல்லையே அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியுதுல்ல பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் எடப்பாடி அவர்கள் அவருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அவரை தெளிவுபடுத்தி இருக்கிறார் பட் அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்களுடைய தரப்பையும் தெளி ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நீண்ட நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றி